கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் குமார் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார். கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவனை சந்தித்த அவர் தம்மை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். அவருக்கு சால்வை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது அதிமுக வழக்கறிஞர் கலைச்செல்வன் உடனிருந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் வடக்கு ஒன்றியம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் வடக்கு ஒன்றிய செயலாளர் பெரும்பாக்கம் விவேகானந்தன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுங்குன்றம் எஸ் ஆறுமுகம் தலைமையில் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளரும் கழக அமைப்பு செயலாளருமான முருகுமாறன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம், மாவட்ட துணை செயலாளர் யஸ்வந்த் ராவ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தொகுதியின் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்டிஆர் அரங்கநாதனின் 11 ஆண்டு நினைவு தினத்தையொட்டி புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன், அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில செயலாளர் கமலக்கண்ணன் ஆகியோர் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்திய பின்பு ஏழை எளிய மக்களுக்கு பசியார உணவு வழங்கினர். அப்போது மாவட்ட பாசறை செயலாளர் ரமேஷ், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் முருகுமணி, நகர செயலாளர் சந்திரகுமார், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன், மாவட்ட துணை செயலாளர் ரவிச்சந்திரன் உட்பட பலர் உடனிருந்தனர். அதிமுகவின் 52 ஆண்டு துவக்க விழாவையொட்டி ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பில் நடைபெற்ற மாபெரும் இரத்த தான முகாமை அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி பி சிவசுப்பிரமணி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இதில் மொடக்குறிச்சி சேர்மன் கணபதி, துணை சேர்மன் மயில்சாமி உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் கழக மகளிரணி பாசறை அமைப்பது தொடர்பாகவும் பூத் கமிட்டி விரைந்து முடிப்பது தொடர்பாகவும் மாநில கழக அணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் தலைமையில் முன்னாள் அமைச்சர் வி எம் ராஜலட்சுமி முன்னிலையில் ஆலோசிக்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் தோவாளை தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட இரச்சக்குளம் ஊராட்சியில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. குமரி கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் சேவியர் மனோகரன் முன்னிலையில் தோவாளை தெற்கு ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வி எம் ராஜலட்சுமி கலந்து கொண்டு பூர்த்தி செய்யப்பட்ட பூத் கமிட்டி படிவங்களை சரிபார்த்து கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் குமரி கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் சாந்தினி பகவதியப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பழைய கேசவபுரம் பகுதியில் அதிமுக ஆட்சியில் 2020 ஆண்டில் அப்போதைய அமைச்சர் சி வி சண்முகம் ஏற்பாட்டில் கனிம வளத்துறை நிதியிலிருந்து சுமார் 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நியாய விலை கடை கட்டப்பட்டது. அதனை அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக துணை கொறடாவுமான அரக்கோணம் ரவி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் நவாஸ் அகமது, ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய அரக்கோணம் ரவி, விடியா திமுக ஆட்சியில் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் செயல்படவில்லை என குற்றம் சாட்டினார். ஆட்சிக்கு வந்த முக ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் அதிமுகவில் கொண்டு வந்த திட்டங்கள், கொண்டு வந்து முடிக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாம் மக்கள் பயன்பாட்டுக்கு வராமல் கிட்டத்தட்ட 1.5 வருடமாக இருக்கிறது. தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் பேரூராட்சி கழக செயலாளர்கள் துரைசாமி ராஜா, வேதமாணிக்கம், அசோக்குமார் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் பி ஜி ராஜேந்திரன் கலந்து கொண்டு பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து பூத் கமிட்டி புத்தகங்களை சரிபார்த்து ஒப்புதல் வழங்கினார். இதில் மாவட்ட அவைத்தலைவர் திருப்பார்கடல், மாவட்ட கவுன்சிலர் அழகேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வடமங்கலம் ஊராட்சியில் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் எறையூர் முனுசாமி தலைமையில் கிளை கழக செயலாளர் தணிகைவேல் ஏற்பாட்டில் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம், மருத்துவ கழக அணி செயலாளர் வேணுகோபால் ஆகியோர் கலந்து கொண்டு பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை ஆய்வு செய்தனர். இந்த கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் கே பழனி, மாவட்ட கழக துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன், ஸ்ரீபெரும்புதூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கித் தலைவர் வெங்கட் பி உலகநாதன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.
இதில் முன்னாள் அமைச்சர்கள் கே பி அன்பழகன், மாஃபா பாண்டியராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். தொடர்ந்து மாற்றுக் கட்சியினர் 150 மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு முன்னாள் அமைச்சர்கள் கழக துண்டை அணிவித்து வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் அரூர் சட்டமன்ற உறுப்பினர் வே சம்பத்குமார், ஒன்றிய செயலாளர் ஆர் ஆர் பசுபதி, மொரப்பூர் ஒன்றிய செயலாளர்கள் மகாலிங்கம் செல்வம், அரூர் நகர செயலாளர் ஏஆர்எஸ்எஸ் பாபு, கம்பைநல்லூர் நகர செயலாளர் தனபால் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் ராஜாக்கமங்கலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பொன்சேகர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் தலவாய் சுந்தரம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வி எம் ராஜலட்சுமி கலந்து கொண்டு பூர்த்தி செய்யப்பட்ட பூத் கமிட்டி படிவங்களை சரிபார்த்தார். இதில் கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் சேவியர் மனோகரன், கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் சாந்தினி பகவதியப்பன், மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் கிருஷ்ணதாஸ், மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் சிவ செல்வராஜன், மாநில மகளிரணி துணை செயலாளர் ராணி உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் திருமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் திருமங்கலம் ஒன்றிய கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சி துணைத்தலைவர் ஆர் பி உதயகுமார், அகில உலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் தண்டரை மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ராமகிருஷ்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம், இளைஞரணி மாவட்ட செயலாளர் கபி காசிமாயன், மீனவரணி மாவட்ட செயலாளர் சரவணபாண்டி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த 100 வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 உயர்த்துறேன்னாரு. இன்னைக்கு 260 வாங்குற அந்த சம்பளத்தை 300 உயர்த்தி தரேன்னாரு. பேரூராட்சிகளுக்கும் இந்த 100 வேலைவாய்ப்பு திட்டத்தை நான் விரிவாக்க செய்வேன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு 13 வேலை பார்த்ததுக்கு சம்பளம் கொடுக்கல. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் 6,000-9,000 வரைக்கும் பாக்கி இருக்கு. உங்களுக்கு ஞாபகப்படுத்துற கொரோனா காலத்திலே கூட இந்த 100 வேலைவாய்ப்பு திட்டம் தடைபடாமல் சம்பளத்தை கொடுத்த முதலமைச்சர் நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடி அவர். ஆனா இன்னைக்கு அந்த சம்பளத்தை வாங்கி கொடுக்க முடியல, இவருக்கு எதுக்கு முதலமைச்சர் பதவி? திருச்சி மாவட்டம் அரியமங்கலம் மற்றும் திருவெறும்பூர் பகுதி வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் நடைபெற்ற பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டத்திற்கு திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் ப. குமார் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான செம்மலை கலந்து கொண்டு பூத் கமிட்டி பதிவேடுகளை ஆய்வு செய்தார். கூட்டத்தில் அரியமங்கலம் பகுதி செயலாளர் தண்டபாணி, திருவெறும்பூர் பகுதி அவைத்தலைவர் முருகானந்தம், மாவட்ட பொருளாளர் நெட்ஸ் இளங்கோ உட்பட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் மேற்கு ஒன்றிய கழகம் சார்பில் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மற்றும் மகளிர் அமைப்பு மற்றும் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கழக தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் தலைமை தாங்கினார். கழக அமைப்பு செயலாளர் பி ஜி ராஜேந்திரன் பணிகளை பார்வையிட்டு ஆலோசனை வழங்கினார். கூட்டத்திற்கு ஸ்ரீவைகுண்டம் ஒன்றிய செயலாளர் காசிராஜன் தலைமை வகித்தார். மாவட்ட அவைத்தலைவர் திருப்பார்க்கடல், ஸ்ரீவை நகர செயலாளர் காசிராஜன், மாவட்ட வழக்கறிஞர் அணி இணை செயலாளர் கருப்பசாமி, கூட்டுறவு வங்கி துணைத்தலைவர் ரவி உட்பட பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே தனியார் மண்டபத்தில் அதிமுக பூத் கமிட்டி, இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை, மகளிரணி பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அண்ணா தொழிற்சங்க பேரவை துணை செயலாளர் பொன் தனபால், தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ண முரளி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வடக்கு ஒன்றிய கழகம் சார்பாக எயில் ஊராட்சியில் பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பான நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் புண்ணியமூர்த்தி தலைமை தாங்கினார். அப்போது இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சேர்த்தல், மகளிரணி அமைத்தல் போன்ற நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதில் மாவட்ட விவசாய அணி செயலாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பூத் கமிட்டியை உருவாக்கினர். இதற்கான ஏற்பாடுகளை மேல்மலையனூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் அருண் தத்தன் செய்திருந்தார். தென்காசி மாவட்டத்தில் உள்ள அழகப்பபுரம், ஐயாபுரம், குத்துக்கல் வலசை ஆகிய பகுதிகளில் அதிமுகவின் பூத் கமிட்டி ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் சங்கரபாண்டியன் முன்னிலையிலும் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தலைமையிலும் நடைபெற்றது. இதில் மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளரான முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா கலந்து கொண்டு ஆய்வு மேற்கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் சண்முக சுந்தரம், யூனியன் கவுன்சிலர் பிரியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சிங்காடிவாக்கம் ஊராட்சியில் வலாஜாபாத் அதிமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் அத்திவாக்கம் சே ரமேஷ் தலைமையில்
பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் கழக மருத்துவமனை செயலாளர் பி வேணுகோபால், கழக அமைப்பு செயலாளர் வாலஜபாத் பா கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில இளைஞர் அணி இணை செயலாளர் SSR சத்யா, மாவட்ட MGR மன்ற செயலாளர் RT சேகர் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் தேர்வு செய்யும் பணி மற்றும் கள ஆய்வுக் கூட்டம் ஒன்றிய செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி கோவிந்தராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் கலைப்பிரிவு செயலாளர் துரை, வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் எழில்மாறன், ஊராட்சி மன்ற தலைவர் ஆறுமுகம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான இசக்கி சுப்பையா தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரெட்டியார்பட்டி நாராயணன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக மருத்துவர் அணி இணை செயலாளர் சரவணன், திசையன் விளை கழக செயலாளர் AK ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினர். கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் இசக்கி சுப்பையா, கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க அனைவரும் தீவிரமாக உழைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.